வணக்கம். ஜேமோல் அப்ளிகேஷனில் மேற்பரப்புகள் மற்றும் ஆர்பிட்டால்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது அலிசைக்ளிக் மற்றும் அரோமேட்டிக் மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்குதல், மூலக்கூறுகளின் வெவ்வேறு மேற்பரப்புகளை காட்டுதல், அணு மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை காட்டுதல். ஜேமோல் அப்ளிகேஷனில் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 12.04, ஜேமோல் பதிப்பு 12.2.2 மற்றும் ஜாவா பதிப்பு 7. ஒரு புதிய ஜேமோல் அப்ளிகேஷன் விண்டோவை திறந்து வைத்துள்ளேன். முதலில் சைக்ளோஹெக்சேன் மாதிரியை உருவாக்குவோம். மாடல் கிட் மெனு மீது கிளிக் செய்க. பேனலில் மீத்தேனின் மாதிரி தோன்றுகிறது. சைக்ளோஹெக்சேனை உருவாக்க 6 கார்பன் அணுக்களைக் கொண்ட ஹைட்ரோகார்பன் சங்கிலியை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரியில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குழுவை வைப்போம். அதை செய்ய ஹைட்ரஜன் மீது கர்சரை வைத்து அதன் மீது கிளிக் செய்க. திரையில் ஈத்தேனின் மாதிரி உள்ளது. மேலும் இருமுறை இந்த படியை திரும்பச் செய்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குழுவை வைக்கவும். இந்த அமைப்பு ஒரு வட்டத்தை உருவாக்கும் வகையில் ஹைட்ரஜன்கள் மீது கிளிக் செய்க. இப்போது ரொட்டேட் மாலிக்குல் டூலை பயன்படுத்தி திரையில் இந்த அமைப்பை சுழற்றவும். பேனலில் பியூட்டேன் அமைப்பு உள்ளது. மாடல் கிட் மெனு மீது கிளிக் செய்க. இந்த சங்கிலியின் முனையில் உள்ள கார்பன் அணுக்களின் ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் மீது கிளிக் செய்க. இங்கே பேனலில் பென்டேன் மாதிரி உள்ளது. கடைசி கார்பன் சங்கிலிக்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் மீது கிளிக் செய்க. பேனலில் சைக்ளோஹெக்சேன் மாதிரி உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பை மேம்படுத்த மாடல் கிட் மெனுவில் மினிமைஸ் தேர்வை பயன்படுத்தவும். சைக்ளோஹெக்சேன் மாதிரி இப்போது அதன் மிக நிலையான நாற்காலி வெளி வடிவமைப்பில் உள்ளது. மாறாக வட்ட வடிவ அமைப்புகளை உருவாக்க மாடல் கிட் மெனுவில் டிராக் டு பாண்ட் தேர்வை பயன்படுத்தலாம். இந்த அம்சத்தை காட்ட பென்டேன் மாதிரியை பயன்படுத்துகிறேன். பேனலில் பென்டேன் மாதிரி உள்ளது. இதை சைக்ளோபென்டேனாக மாற்ற மாடல் கிட் மெனுவில் டிராக் டு பாண்ட் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். சங்கிலியின் கடைசியில் உள்ள கார்பன் மீது கர்சரை வைக்கவும். மவுஸ் பட்டனை அழுத்தி பிடிக்கவும். மவுஸ் பட்டனை விடுவிக்காமலேயே சங்கிலியின் கடைசியில் உள்ள கார்பனுக்கு கர்சரை கொண்டு வரவும். இப்போது மவுஸ் பட்டனை விடுவிக்கவும். பேனலில் சைக்ளோபென்டேன் மாதிரியை கொண்டுள்ளோம். இப்போது சைக்ளோஹெக்சேன் மாதிரியுடன் ஜேமோல் பேனலுக்கு திரும்ப செல்வோம். இப்போது சைக்ளோஹெக்சேனை பென்சீன் வளையமாக மாற்றுவோம். சைக்ளோஹெக்சேன் வளையத்தில் ஒன்று விட்டு ஒன்றில் இரட்டை பிணைப்புகளை சேர்ப்போம். மாடல் கிட் மெனுவை திறக்கவும். இரு கார்பன் அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு மீது கர்சரை வைத்து பின் அதன் மீது கிளிக் செய்க. இப்போது பேனலில் சைக்ளோஹெக்சீனை கொண்டுள்ளோம். அடுத்து இதை பென்சீனாக மாற்ற மேலும் இரு இரட்டை பிணைப்புகளை இந்த அமைப்பில் சேர்க்க வேண்டும். ஒன்று விட்டு ஒன்று அடுத்தடுத்த இரு கார்பன் அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு மீது கிளிக் செய்க. பேனலில் பென்சீன் மாதிரி உள்ளது. நிலையான வெளி வடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்க. ஜேமோல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி மூலக்கூறுகளின் மேற்பரப்பு திணையத்தை காட்ட முடியும். வெவ்வேறு மேற்பரப்புகளை காட்ட பாப்அப் மெனுவை திறக்கவும். மாடல் கிட் மெனு மூடப்பட்டுள்ளதா என உறுதி செய்க. இப்போது பாப்அப் மெனுவை திறக்க பேனல் மீது ரைட் கிளிக் செய்க. கீழே வந்து சர்ஃபேசஸை தேர்ந்தெடுக்கவும். பல தேர்வுகளுடன் ஒரு துணை மெனு திறக்கிறது. டாட் சர்ஃபேஸ், வேண்டர்வால்ஸ், மேலும் பல. செய்து காட்டுவதற்காக மாலிகுலர் சர்ஃபேஸை தேர்ந்தெடுக்கிறேன். மூலக்கூறு மேற்பரப்புடன் பென்சீன் மாதிரி காட்டப்படுகிறது. இதை மற்றொரு மேற்பரப்பாக மாற்றுவோம். டாட் சர்ஃபேஸ் என்போம். எனவே பாப்அப் மெனுவை மீண்டும் திறந்து டாட் சர்ஃபேஸை தேர்ந்தெடுக்கவும். ஒளிபுகா மற்றும் ஒளி கசியும் மேற்பரப்புகளாக மாற்ற முடியும். அதை செய்ய பாப்அப் மெனுவை திறக்கவும். சர்ஃபேஸஸ்க்கு வந்து மேக் ஒபேக் தேர்வு மீது கிளிக் செய்க.
பென்சீன் மாதிரி மங்கலாக மாறியிருப்பதை கவனிக்கவும். சர்ஃபேஸ் தேர்வை நீக்க பாப்-அப் மெனுவை திறந்து சர்ஃபேசஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஆஃப்க்கு வந்து அதன் மீது கிளிக் செய்க. இப்போது எந்த மேற்பரப்புகளும் இல்லாமல் பென்சீன் மாதிரி உள்ளது. மூலக்கூறுகளின் அணு மற்றும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை ஜேமோல் ஆல் காட்ட முடியும். கன்சோலில் கமாண்டுகளை எழுதுவதன் மூலம் திரையில் அணு ஆர்பிட்டால்களை காட்டலாம். ஒரு புதிய ஜேமோல் விண்டோவை திறக்க ஃபைலுக்கு சென்று நியூ மீது கிளிக் செய்க. இப்போது கன்சோல் விண்டோவை திறக்க ஃபைலுக்கு சென்று பின் கன்சோல் மீது கிளிக் செய்க. திரையில் கன்சோல் விண்டோ திறக்கிறது. கன்சோல் விண்டோவை தெளிவாக காட்ட KMag ஸ்கிரீன் மேக்னிஃபையரை பயன்படுத்துகிறேன். அணு ஆர்பிட்டால்களுக்கான கமாண்ட் வரி ISO surface phase atomic orbital உடன் ஆரம்பிக்கிறது. டாலர் ப்ராம்ப்டில் டைப் செய்க ISO surface phase atomic orbital. இதை தொடர்ந்து ஒவ்வொரு அணு ஆர்பிட்டாலையும் குறிப்பிடும் குவாண்டம் எண்கள் N, L மற்றும் M வருகின்றன. S ஆர்பிட்டாலை காட்ட டைப் செய்க 200. 200 என்ற எண்கள் குறிப்பவை முறையே N, L மற்றும் M குவாண்டம் எண்கள். இந்த கமாண்டை இயக்க என்டர் விசையை அழுத்துக. பேனலில் S ஆர்பிட்டால் காட்டப்படுகிறது. இங்கே சில உதாரண அணு ஆர்பிட்டால்களும் அவற்றிற்கான ஸ்கிரிப்ட் கமாண்ட்களும் உள்ளன. அனைத்து அணு ஆர்பிட்டால்களுக்கும் கமாண்ட் வரி ஒன்றே. கன்சோலில் முந்தைய கமாண்டை காட்ட விசைப்பலகையில் மேல் அம்பு விசையை அழுத்தவும். N, L மற்றும் M குவாண்டம் எண்களை 2, 1, 1 என மாற்றுக. என்டர் விசையை அழுத்தி PX ஆர்பிட்டாலை ஜேமோல் பேனலில் காண்க. மீண்டும் மேல் அம்பு விசையை அழுத்தி N, L மற்றும் M ஐ 3, 2 மற்றும் -1 ஆக மாற்றுக. என்டர் விசையை அழுத்தி DXY ஆர்பிட்டாலை ஜேமோல் பேனலில் காண்க. JPG, PNG அல்லது PDF போன்ற ஃபைல் ஃபார்மேட்களில் இந்த படங்களை சேமிக்கவும் முடியும். இங்கே அனைத்து அணு ஆர்பிட்டால்கள் S, P, D மற்றும் F க்கான கமாண்ட்களின் பட்டியல் உள்ளது. ஸ்லைடில் காட்டப்படுபவை அணு ஆர்பிட்டால்களின் மாதிரிகள் ஆகும். இவை கன்சோலில் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் கமாண்ட்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டவை. இங்கே மூலக்கூறு ஆர்பிட்டால்களை எவ்வாறு காட்டுவது என்பதை காட்ட ஒரு புதிய ஜேமோல் பேனல் மற்றும் கன்சோலை திறந்து வைத்துள்ளேன். SP3, SP2 மற்றும் SP போன்ற கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டால்களை ஜேமோலை பயன்படுத்தி காட்ட முடியும். பேனலில் மீத்தேன் மாதிரியை கொண்டுள்ளோம். மீத்தேன் SP3 வகை மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கொண்டுள்ளது. லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அதாவது LCAO முறை மூலக்கூறு ஆர்பிட்டால்களை உருவாக்க பயன்படுகிறது. எனவே கமாண்ட் வரி LCAO கார்ட்டூனுடன் ஆரம்பிக்கிறது. பின் கிரியேட் மற்றும் ஆர்பிட்டாலின் பெயர். டாலர் ப்ராம்ப்டில் டைப் செய்க LCAO கார்ட்டூன் கிரியேட் SP3. என்டரை அழுத்துக. SP3 கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டாலுடன் மீத்தேன் மாதிரியை கவனிக்கவும். SP2 கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டால்களை காட்ட ஈத்தேனை ஒரு உதாரணமாக எடுப்போம். பேனலில் ஈத்தேனின் மூலக்கூறு உள்ளது. ஈத்தேன் மூலக்கூறு 3 SP2 கலப்பின மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கொண்டுள்ளது. அவற்றின் பெயர்களாவன SP2A, SP2B மற்றும் SP2C. டாலர் ப்ராம்ப்டில் டைப் செய்க LCAO கார்ட்டூன் கிரியேட் SP2A. என்டரை அழுத்துக. பேனல் மீது ஈத்தேன் மாதிரியில் SP2 ஆர்பிட்டாலை கவனிக்கவும். மேலம்பு குறியை அழுத்தி SP2A-வை SP2B-ஆக மாற்றுக. பின் என்டரை அழுத்துக. மீண்டும் மேலம்பு குறியை அழுத்தி SP2B-ஐ SP2C-ஆக மாற்றுக. பின் என்டரை அழுத்துக. கடைசியாக பை பிணைப்பிற்காக ஆர்பிட்டால்களின் பெயரை PZ என மாற்றுக. பேனலில் அனைத்து மூலக்கூறு ஆர்பிட்டால்களுடன் ஈத்தேன் மூலக்கூறை கொண்டுள்ளோம்.
மூலக்கூறு ஆர்பிட்டால்களுடன் மற்ற சில மூலக்கூறுகளின் உதாரணங்களை இந்த ஸ்லைடு காட்டுகிறது. மேலும் தகவல்களுக்கு ஜேமோல் ஸ்கிரிப்ட் ஆவணத்தை கொண்ட இணையதளத்தை காணவும். சுருங்க சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது சைக்ளோஹெக்சேன் மற்றும் சைக்ளோபென்டேனின் மாதிரிகளை உருவாக்குதல், ஒரு பென்சீன் மாதிரியை உருவாக்குதல், மூலக்கூறுகளின் மேற்பரப்பு திணையத்தை காட்டுதல். மேலும் நாம் கற்றது அணு ஆர்பிட்டால்கள் S, P, D மற்றும் F ஐ காட்டுதல், கன்சோலில் ஸ்கிரிப்ட் கமாண்ட்களை எழுதுவதன் மூலம் மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் sp3, sp2 மற்றும் sp ஐ காட்டுதல். இங்கே பயிற்சி. ஒரு 2 பியூட்டின் மாதிரியை உருவாக்கி மூலக்கூறு ஆர்பிட்டால்களை காட்டவும். மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் நிறம் மற்றும் அளவை மாற்ற ICAO கார்ட்டூன் கமாண்டை ஆராயவும். கமாண்ட்களின் பட்டியலுக்கு காட்டப்படும் இணைப்பை பார்க்கவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.